புதுச்சேரி. புதுச்சேரி விடுதலை போராட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு தினத்தையொட்டி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியின் விடுதலை போராட்ட தியாகியான அன்சாரி துரைசாமியின் நினைவு தினம் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமி மக்கள் நலப் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் 1930 நடந்த காந்திய உப்பு சத்தியாகிரக நாளில் இருந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு தேசிய விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து புதுச்சேரியை பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பாடுபட்டு ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களை கண்டதும் மிகவும் வருத்தமடைந்த அன்சாரி துரைசாமி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைந்திடும் பொருட்டு தனது வாழ்நாள் முழுவதும் மனிதனை மனிதனே இழுக்கும் ரிக்ஷா வண்டிகளில் செல்வதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் தியாகி அன்சாரி துரைசாமி 1994 ஏப்ரல் 27 உயிரிழந்தார். இவரின் தியாகத்தை போற்றும் வகையில் புதுச்சேரி அரசின் சார்பில் காந்தி வீதி மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் இடைவெளிக்கு பின் வரும் செய்திகள். அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள். அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். தியாகி அன்சாரி துரைசாமி 30 நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் அனுசரிக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பழைப்பாளர் கணேசன், புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன், மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம், அன்சாரி துரைசாமி தங்கை ஸ்வர்ணலட்சுமி மற்றும் பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஐயா சிவநாயகன் இப்படி பாருங்க, நீ போ. நிலக்கரி தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் மறைந்த சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 30 நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி காந்தி வீதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்படைப்பாளர் கணேசன், புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு எழுத்தாளர் கணேசன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம், அன்சாரி துரைசாமி தங்கை ஸ்வர்ணலட்சுமி, மகள் ரங்கநாயகி மற்றும் முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குநர்
கந்தரின்ற மெய்யழகன், மகன்கள் மருத்துவர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், பிரம்திகா, தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 30 ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் அனுசரிக்கப்பட்டது. April 27, 2024 வருடம் காலை 10 அளவில் புதுச்சேரி சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதிதி ஹோட்டல் முன்பு உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, பிஎம்கே அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன், மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, பிஎம்கே அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்கண்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம், அன்சாரி துரைசாமியின் தங்கை ஸ்வர்ணலக்ஷ்மி, மகள் ரங்கநாயகி, முன்னாள் வார்டு உறுப்பினர், அரியாங்குப்பம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் கந்தன் என்கின்ற மெய்யழகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், மருந்திகா மற்றும் பிரஷித், தியாகிகள் மற்றும் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டனர்.